ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இருந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து வனத்துறைக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு வந்து எக்ஸாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ, அதுவும் இல்லாமல் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். இதுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 to 30,000 ரூபாய். அது வேலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க அந்த சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ. அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அந்த அட்ரஸ்க்கு நம்ம டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17 December 2020, அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இதுக்கு முன்னாடி வனத்துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க, அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து November 31. இப்போ தான் முடிஞ்சது. இப்போ மறுபடியும் வந்து இவங்க வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அவங்க எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபில்லப் பண்ணிவிட்டு போஸ்ட் ஆஃபீஸு இல்லைனா மெயிலில் அந்த மாதிரி எதுலேயுமே வந்து நம்ம அனுப்ப தேவையில்லை. டைரெக்டாக நம்ம ஃபில்லப் பண்ணி நம்மளுடைய சைன் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக இன்டர்வியூவுக்கு போகிற அன்றைக்கி எடுத்துகிட்டு போகணும். இவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, மேலே பாருங்களேன், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1061, ஃபாரஸ்ட் கேம்பஸ், RSபுரம், கோயம்புத்தூர், 6410002. இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம அவங்களுக்கு என்றைக்கி அவங்க இன்டர்வியூன்னு நமக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு வந்து நம்ம டைரெக்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நம்ம என்னென்ன ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய நேமு, நம் நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட், அதாவது வந்து அந்த மேலே PDFல வந்து என்ன ப்ராஜெக்ட்டு, நம்ம எந்த பொசிஷனுக்கு போக போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணி எழுதணும். நான் அதை காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய நேமு, ஃபாதர்ஸ் நேம், DOB, ஆதார் நம்பர், நம்மளுடைய ஏஜு, அதுக்கப்புறம் செக்ஸு, மேரிட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கேட்குறாங்க. அதை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நம்ம என்ன படிச்சிருக்கோமோ, 12th டிகிரி, அதில் இதில் வந்து நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜாப் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஏதாவது முன் அனுபவம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இங்கே வந்து எழுதணும். அதோட சர்டிஃபிகேட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நம்ம வந்து இது கூடயே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய லாங்குவேஜஸ் எல்லாமே நம்ம நார்மலாக என்ன ஃபார்மில் ஃபில்லப் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து உங்களுடைய ஊர் டேட்டு போட்டு உங்களுடைய சைன் வச்சிடணும், அவ்வளோதான். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன். இது வந்து அந்த வனத்துறையோடைய வெப்சைட்லேருந்து டைரெக்டாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், வாக் இன் இன்டர்வியூ வந்து 17th December அன்னைக்கு வந்து இருக்குது. அட்ரஸ் வந்து நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த அட்ரஸ் தான். அதுக்கு வந்து நம்ம போகணும். இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோ, இது வந்து நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்களே அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் நீங்கள் எழுதணும். எழுதிட்டு இதில் நம்மளுடைய குவாலிஃபிகேஷனில் எசென்ஷியல் டிசேரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி இதில் நீங்கள் எந்த குரூப்பில் வர்றீங்களோ அந்த குரூப்பில் உள்ள உங்களுடைய டிகிரியை வந்து நீங்கள் எழுதணும். கீழே டிசேரபிள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து முக்கியம் கிடையாது, ஆனால் அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கீழே பாருங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஷ்யூ கல்ச்சர் மாலிகுலார் பயாலஜி டெக்னிக்ஸ், இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 1, சேலரி வந்து 23,000 ரூபாய். இது வந்து 3 years. இது வந்து எப்படின்னா இப்போதைக்கு வந்து டெம்ப்ரவரியாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் கீழே ஒரு லைன் கடைசியாக கொடுத்துருப்பாங்க, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனா அந்த ப்ராஜெக்டை பொறுத்து நம்மளை மாற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க, அது வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லி கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இந்த PDFஓட லிங்க்கை வந்து நாங்கள் எங்களுடைய வீடியோவோட டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளியராக நீங்களே படித்து பாருங்கள், கோத்ரூ பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஜாப்ஸாக கொடுத்துருக்காங்க, ஜூனியர் ரிசர்ச்
ஆர் ப்ராஜெக்ட் ஃபெலோஸ் அதுக்கு ஒரு வேக்கன்சி, சேலரி வந்து 36,000 20,000. நெக்ஸ்ட்டு அந்த இதிலே போஸ்ட்டு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக எத்தனை வேக்கன்சி தேவை, யார் இன்டர்வியூ எடுப்பா, எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகிரியில் வர்றீங்களோ அதை தான் நீங்கள் பார்த்து அப்லோட் பண்ணணும். ஒன் பை ஒன்னா 11, 12 எல்லாத்துலேயுமே வந்து எத்தனை வேக்கன்சி இருக்குது, சேலரி எவ்வளவு, நம்ம எந்த டேட் வரைக்கும் நம்ம அவங்க வேலை பார்க்கலாம் அந்த ப்ராஜெக்டில், எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ் அதுக்கு சேலரி 10,000. 10,000த்துலலாம் பாருங்களேன், ஹையர் செகண்டரி டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர், இந்த மாதிரி நீங்கள் எதாவது 10th 12th எது படிச்சிருந்தாலும் வந்து நீங்கள் எதில் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், ஃபீல்ட் அசிஸ்டன்ட், ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி தான், ப்ளஸ் டூ படிச்சிருந்தால் போதும். நம்ம பயாலஜி குரூப் இல்லை சயின்ஸ் குரூப் ஏதாவது ஒன்று எடுத்திருந்தால், ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சிருந்தால் ஓகே. சேலரி வந்து அதுக்கு 13,500 ரூபாய் ஒவ்வொரு கேட்டகிரியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லிங்க்கை டவுன்லோட் பண்ணி கோத்ரூ பண்ணி பாருங்கள். இதான் முக்கியமானது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதில் வந்து ஒன்லி இந்தியன் நேஷ்னல்ஸ் ஆர் எலிஜிபிள், நான் தமிழ்நாட்டில் உள்ளவங்க இந்தியாவில் உள்ளவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ஏஜ் பார்த்தீங்கன்னா 17-12-2020 அப்போது ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோக்கு வந்து 28 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோக்கு 32 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இது போக ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இவங்களுக்கெலாம் வந்து 25 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். ரிலாக்ஸேஷன் வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டிக்கு. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன ரிலாக்ஸேஷனோ அதை இவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கேண்டிடேட் ஷுட் சப்மிட் தேர் அப்ளிகேஷன். நீங்கள் இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த PDFலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இது ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபில்லப் பண்ணிவிட்டு டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து 10 to 11 மணிக்குள்ளே அங்கே நம்ம போயிடணும். அதுக்கப்புறம் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, 11 மணியோடு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிடணும், போய் நீங்கள் வந்து டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த பொசிஷன் இஸ் டெம்ப்ரரி அண்டு கோ டெர்மினன்ஸ் வித் த ப்ராஜெக்ட், அதாவது அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம டெம்ப்ரரியாக தான் இருப்போம், அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்மளை வந்து ஜாயின் பண்ணி போடுவாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ரரி பொசிஷனுக்கு வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நம்ம கொண்டு போகணும். மெயினாக வந்து ஏதாவது ஒரு கம்பல்சரியாக யூனிவர்சிட்டியில் நம்ம படிச்சிருக்கணும், அதுதான். அந்த வெப்சைட்டு தேவையான லிங்க்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து 7th பாயிண்ட் வந்து நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே வந்து நம்ம அங்கே கொண்டு போகணும். அவங்க ஜெராக்ஸ் தான் கேட்பாங்க. சப்போஸ் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களை பிடிச்சிருச்சு, உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரிஜினல் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதில் கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம வாங்கியிருக்கணும், அதுதான் எலிஜிபிள் இதில். அப்படி இல்லை வாங்கலை அப்படின்னா நம்ம இந்த தயவு செஞ்சு இந்த இன்டர்வியூக்கு போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு, கேன்வாசிங் இன் எனி ஃபார்ம் வில் டிஸ்குவாலிஃபை, அதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது அட்டாச் பண்ணி அனுப்புறது அந்த மாதிரி வந்து எதுவுமே அனுப்பக்கூடாது, அனுப்புனா வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. இவ்வளோ தான் அதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம், ஃபில்லப் பண்ணி எல்லோரும் அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. தேங்க்யூ.